அதான் இல்ல, ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் எனக்கு யோசனை இருந்தது. சரி, அது ரொம்ப நல்லா இருக்கு, நானும் அப்படி கேட்கணும்னு நினைச்சேன், அப்படியே நான் விட்டேன். ஆனா ரமணரோட ஒரு கதவு படிச்சுருக்கேன். சரி, ரமணர் சொன்ன கதைகள் அப்படின்ட்டு அதுல நீங்க சொன்ன மாதிரி தெளிவா வந்து போட்டிருந்தான், அவரே போட்டிருந்தார் ரமணரே. சமாதி கூட பிரயோஜனம் இல்ல ஞானத்துக்கு அப்படிங்கறது அதுலயும் ஒரு அவரு போட்ட கதையில என்னாச்சு, அஷ்டவக்கரர் அப்படின்னு ஒருத்தர் கதையை பத்தி போட்டிருந்தாரு, ஜனக மகாராஜா தான் அஷ்டவக்கரர் தான். ஆமா, அதுல வந்து என்னன்னா ஞானம் அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க பக்குவப்பட்டவனுக்குதான் நம்ம அந்த உபதேசம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க கிட்டத்தட்ட ஞானம்னா என்னன்னு ஓபன் எல்லாருக்கும் சொல்லிய விட்டு அனுப்பிச்சிருவீங்க. இப்ப நீங்க சொல்றதுக்கும் இவங்க சொல்ற உபதேசம் அப்படிங்கற முறையில ஏதாவது டிஃபரன்ஸா, இல்ல இருக்கிற விஷயம் இவ்வளவுதான்றது ஏன் அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி அப்போ இல்ல ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க, அது ஐடியா இருக்க இல்ல? அதாவது நாம வந்து கடைசி விஷயத்த சொல்லிடுறோம், கடைசி விஷயத்த சொல்லும் பொழுது அது வந்து இவ்வளவுதானிட்டு ஆயிருது. பட் இருந்தாலும் அது வந்து அவங்க லைஃப்ல சேரணும்னு சொன்னா அவங்களுக்கு சில தகுதிகள் இருந்தாதான் அவங்க லைஃபோட சேரும். அது மேட்ருள்ளதான், சில இதுகள் வந்து இது இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, சின்ன மேட்டர் தான். பட் இருந்தாலும் அவங்க என்னெல்லாமோ அதை ஒரு பெரிய பிரம்மாண்டப்படுத்துறதுனால பிரம்மாண்டமா தோணப்படுது. மற்றபடி உண்மையில வந்து மேட்ரு சும்மா சாதாரண மேட்டர் தான். பட் இருந்தாலும் நமக்கு அது இவ்வளவுதான் சொல்லி நம்ம எடுத்துக்கிட முடிஞ்சதுன்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம அந்த தகுதி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இல்ல தகுதி அடையாத வரைக்கும் நமக்கு ஜென் கதைகள்லாம் எடுத்தீங்கன்னா ஞானம் அவ்வளவுதான், உங்க இல்லையே இருக்கிறது இருக்கலயே சிம்பிள், எல்லாத்தையும் உடனே உடனன்றதுதான் சுத்தி திருப்பி வரும் ஜென் கதை. ஆமா 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 ஆமா, அதே லாஜிக்ல தான் வரும் அது. ஆனா நடைமுறைக்கு பாருங்க, அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்ட், நடைமுறைக்கு அப்ளிகேஷனுக்கு வரும் பொழுது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நம்ம எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றோங்கிற பொருத்தன இருக்கு, எப்படி நம்ம எதிர்கொள்றோங்கிற பொருத்தன இருக்கு. ஒரு ஒரே வரையில சொல்லிடுவாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நீ அப்படியே இரு இருந்து சொல்லி நீ இருக்கிறபடியே இருன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இருக்கிறபடியே இருக்கு இருந்தா என்ன பண்றதுங்கிறதுல கொஞ்சம் எல்லாரும் குழப்பம் ஆயிரும். அது ஜென் கதைகள் அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுங்க மட்டும் ஏன் அதை ஓவரா பில்டப் கொடுத்தாங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்களும் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது இல்ல. இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இது நாம வந்து எளிமையா சொன்னாலும் கூட நிறைய பேருக்கு இதை பிடிக்க முடியாம தடமாறிடுறாங்க பாத்தீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்றத கேக்கும் போது யாரா இருந்தாலும் இப்ப வேற பார்த்து எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சும்மா இந்த தீக்ஷன் வாங்கும் போதே ஓவர் பில்டப் கூட தான் குடுக்குறாங்க. சொல்லும் போது அட இவ்வளவு சிம்பிளா இருக்குமா அப்படிங்கறது மொதல் கேள்வி. ஆமா, அப்படிதான் வரும் ஜென்ரலா. அதுக்கப்புறம் வந்து அனுபவத்துல பாக்க பாக்க ஆமா இது பெட்டர், ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் பீஸ் அப்படிங்கறது. நீங்க சொன்ன மாதிரி இது அப்ளை பண்ணாதான் புரியும், அது வரைக்கும் புரியாது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, இந்த அந்த மாதிரி அது அப்ளை பண்ணாதான் புரியுது. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் அப்ப அந்த பில்டு தேவையில்லாம கொடுத்து கொடுத்து ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒரு வகையில அவங்க கொஞ்சம் அப்படி இது பண்ணி மேல கொண்டு இது பண்ணி ஏதோ ஒரு வகையில தகுதி படுத்திடுறாங்க பாத்தீங்களா? என்னதோ கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி முதல்ல ஆசை காட்டி அவங்க கொஞ்சம் வேலை வாங்கி அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வச்சிடறாங்க பாத்தீங்களா? அது வகையில ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தேவைப்பட தானே செய்யுது. ஜனக மகாராஜா கதை பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். அவர் வந்து ஞானம் அடையறது வந்து குதிரையில அப்படி ஏறி அந்த பக்கம் கால எடுத்து கூட ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஜனகர் என்ன பண்ணுவாரு, சொன்ன பண்டிகை தூக்கி உள்ள வச்சிருவாரு, உள்ள வச்சுட்டு டார்ச்சர் பண்ண சொல்லுவாரு. அது எப்படியா நடக்கும்னா, யாரையாரே போய் தேடுங்கன்னு தேடினா ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். அஷ்டவக்கரர் இருக்கும் போது அவர் மட்டும் அதை பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தகுதியா இருந்ததான் பண்ண முடியும் அப்படிங்குவாரு. அதுக்குதான் வந்து ஒத்த கால நிக்க வச்சிருவாரு ராஜாவை. அந்த மாதிரி அவர் ரொம்ப நாள் நிற்பாரு. ஒரு காலம் எடுக்க சொல்றாரு குரு, சொன்னாதான் அடுத்த காலம் எடுத்து வைக்க முடியும். ஒரு காலம் மட்டும் எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு, மீதி அடுத்த காலம் எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்த மீதி அடுத்த என்ன பண்றதுங்கும் போது இவருக்கு ஒரு வேலையுமே இல்லை பாத்தீங்களா?
ஒரு காலம் எடுத்துக்கிறோட இவர் வேலை முடிஞ்சு வச்சு. அப்போ அந்த நிலையில தான் நினைஞ்சோம்னா கம்ப்ளீட்டா அவருக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அங்க. அதே மாதிரி என்னன்னா இப்ப நாம வந்து அந்த ஒரு காலம் எடுத்துக்கிற வேலையை தான் நம்மளும் சொல்றோம். உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடறோம் அவ்வளவுதான், அதுக்கு பிறகு நீங்களா வாழ்ந்துக்க வேண்டியதாங்கிற மாதிரி ஆயிருது அது. ஒரு சில சமயம் லாஜிக்கலா வந்தது பில்டப், ஏன்னா சில சமயம் நம்ம சிம்பிள் சொன்னா மரியாதை இருக்காது, எல்லாம் ஆழமா புரியாது. அதாவது எனக்கு இந்த ஒரு பேரல் ஒண்ணு வந்தது, நம்ம இப்ப ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு உடம்பால எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில யாருக்காவது 40 கிலோ வெயிட் 50 கிலோ வெயிட் கையில கொடுத்தாதான் தெரியும். அதை வாங்கி அதை கீழே வச்ச அப்புறம் தான் அப்பா முன்னாடி எவ்வளவு ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னு தெரியும். இன்னொரு கதையில என்ன அது கதையில சிஷ்யர்கள்ட்ட சொல்றதுல இருந்தோம், கதைதான் படிச்சுட்டு இருந்தேன் போட்டு ஞானம் அடையறது அப்படின்னும் போது அது வந்து ஒரு அது இருதயத்துல வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் மாதிரி சொல்றது, ஒரு குரு டு சிஷ்யன் வந்து ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. அவரது ஒரு தீக்ஷா ஸ்பெக்ட்ல அந்த இன்னொரு சேர் போடுறேன். குருவுக்கு குரு டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்தது. இப்ப இந்த பிரம்மாண்டப்படுத்துற வேலைகள்ல இது ஒண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பிரம்மாண்டம் ஆயிருது பாத்தீங்களா. இல்ல அதுதான் யோசிச்சு நம்ம வந்து நீங்கதான் நீங்க நிறைய தடவை படிச்சு படிச்சு சொன்னீங்க, வெறும் வெறும் புரிதலே போதும் தானே நடக்கும். இப்ப இவரு என்ன சொல்ல வராரு, இவரு எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாருன்னு எனக்கு புரியல, உங்களுக்கு கேக்கலன்னு பார்த்தேன். இல்ல அதான் அதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்தது. டிரான்ஸ்மிஷன் பண்றதெல்லாம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இப்ப இது நம்ம சொல்றது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுல்ல, எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே விடுறதுக்கு பிறகு தான் நம்ம சொல்றது. இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் விடுறதுங்கும் போது புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடையிறதுங்கிறதே இல்லையே. ஏன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, ஞான அனுபவம் ஒரு தடவை அடைஞ்சா கூட புரியுது நல்லது, ஃபுல் என்லைட்டன்மெண்ட்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி தெளிவா சொல்ற ஞான அனுபவம் நிறைய பேர் லைஃப்ல பாக்குறாங்க ஒரு தடவை, ஆனா அது பத்தாது, அது வந்து அவங்களை திருப்பி முழுசா அந்த ஞானம் அடையணும்னு மோட்டிவேட் தான் பண்ண தவிர அது இல்ல முழு ஞானம் அப்படின்றது. நீங்க கொஞ்சம் பிறகு கூப்பிடுறீங்களா, நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல் கண்டிப்பா.